ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஐட்டம். இது வந்து உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸாகவும் வைக்கலாம். நீங்களே வீட்டில் வந்து சாணம் மிஞ்சிருச்சுன்னா லெமன் ரைஸ் அந்த மாதிரியே செஞ்சிட்ருக்கிறதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ செஞ்சு பாருங்கள். முதல்ல ஒரு பேன் வச்சு கடுகு உளுந்த பருப்பு போடுங்க. காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை எடுத்து, எண்ணெய் காஞ்சவுடனே கடுகு உளுந்த பருப்பு போட்டாச்சு. இப்போ காஞ்ச மிளகாய், நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா வந்து வெடிக்க விடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயம் போடுங்க. போட்டு எல்லாம் நல்லா சவந்ததுக்கப்புறம் பூண்டு, ஒரு 5 to 6 பல் பூண்டு, இல்லை ஒரு 7-8 பல் பூண்டுன்னு வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நான் வந்து நல்லா பொடியாக கொஞ்சம் பூண்டை நறுக்கியிருக்கேன், கொஞ்சத்தை வந்து நீள நீளமாகவே விட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களே இவ்வளோ ஈஸியாக இருக்குது, ஒரு நாள் செஞ்சு பார்ப்போம். ஏன் இன்றைக்கி நைட்டே கூட நீங்கள் செய்யலாம். ஸோ வீடியோவுக்கு லைக் பண்ணி மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, நைட்டே செஞ்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் அது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் சாதம் நல்லா உங்களுக்கு, நான் ஒரு பவுலுக்கு 6-7 பல் பூண்டு போட்டிருக்கேன். இப்போ நல்லா ஒரு பவுல் சாதம் போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி பூண்டு, அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளேவர் கரெக்டாக இருக்கும். கிட்ஸுக்கு மட்டும் இதை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூண்டு போட்டிருக்கிறது வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஜஸ்ட் அந்த ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க கட்டாயம். நீங்கள் பூண்டு கொடுக்கணும், சளி பிடிச்சிருக்க டைமில் குழந்தைங்களுக்கு நினைக்கிறப்ப இந்த சாதத்தை கூட கிண்டி கொடுத்துக்கலாம். இப்போது சாதம் வந்து நல்லா ஓரளவுக்கு அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டு அந்த பூண்டு அந்த இதெல்லாம் நல்லா கிளறி விடுங்க, எல்லாம் ஒன்று சேரணும். அதுக்கப்புறம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்ன போட போகிறேன் நெக்ஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கதான் சாம்பார் பொடி. நீங்கள் வீட்டில் என்ன சாம்பார் பொடி யூஸ் பண்ணாலும் சரி, அந்த சாம்பார் பொடி வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து போடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்ல வாசனை உங்களுக்கு வரும், நீங்கள் போடுறப்பே அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ இவ்வளோதாங்க நம்ம சாதம், ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது எல்லா சைடும் வந்து அந்த சாதத்தில் இருக்க வெள்ளை இதெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா அந்த மசாலா பவுடர் எல்லா மேலேயும் படுற மாதிரி நல்லா கிளறி விடணும். ரொம்பவே சுவையாக இருந்தது. ஸோ அதனால தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எப்பயுமே நான் செஞ்சு பார்த்துட்டு எது நல்லா ஓரளவுக்கு வந்திருக்கோ அது மட்டும் தான் உங்களுக்கு தருவேன். நல்லா இல்லாதெல்லாம் நான் எதுவுமே போடுறது கிடையாது. ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக செய்ய முடியும் அந்த மாதிரி வீடியோஸ் தான் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. இனியும் நீங்கள் கேட்குற நிறைய வீடியோஸ் வந்து நான் போடணும்னு நினச்சிட்டு தான் இருக்கேன். ஸோ நிறைய பேர் ஒரே வீடியோவே கேட்டிங்கன்னா கட்டாயம் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஆளாளுக்கு ஒவ்வொரு வீடியோ கேட்குறனால தான் என்னால் சரியாக அப்லோட் பண்ண முடியல. நிறைய பேர் வந்து ஒரே வீடியோ கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ அதை நான் அப்லோட் பண்ணுவேன். இப்போ நமக்கு ரைஸ் வந்து பவுடர் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன், போட்டு அந்த இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நம்ம சாதம் நல்லா கிளறி ரெடியான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே எடுத்து சர்வ் பண்ண வேண்டிதான். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். கொஞ்சம் அந்த சாதத்தை உடச்சி இந்த சாம்பார் பொடி மேலே வந்து நல்லா நமக்கு படணும், அது வரைக்கும் கிளறினா போதும். நீங்கள் இல்லை சாதத்தை வந்து நல்லா உதுத்து விட்டே போட்டிங்கனாலும் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், இவ்வளோ நேரம் கிளற தேவையில்ல. இன்னும் நீங்கள் சாதத்தை நல்லா உதுத்து போடுங்க. இப்போ நமக்கு சாதம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பில் கொஞ்சம் அப்படியே சிம்மில் வச்சிங்கனாலும் நல்லா உங்களுக்கு அந்த சூடெல்லாம் சாதத்தை பிடிச்சி ஒரு நல்ல சுவையாக இருக்கும். நான் சாதத்தில் ஏற்கனவே உப்பு இருக்கனால இப்போ உப்பு போடலை, உங்களுக்கு உப்புக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உப்பு போட்டுக்கிறாந்தா போட்டுக்குங்க. இன்னும் எளிமையான குறிப்புகள் நிறையா வந்துட்டுருக்கு, அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்மளோட பட்ஸ்டோப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.